கேரள மாநிலம் வயநாடு அருகே உள்ள பள்ளியில் ஆசிரியரின் கிராமிய பாடலுக்கு ஏற்ப மாணவன் மேஜையில் இசையமைக்கும் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. திருநெல்லி கடிக்குளம் அரசு பள்ளியில் ஐந்தாம் வகுப்பு மாணவன் அபிஜித் பள்ளியில் உள்ள மேஜையிலும் கதவுகளிலும் அற்புதமாக இசையமைப்பதைக் கண்டு ஆசிரியர்கள் அனைவரும் ஆச்சரியப்படுகின்றனர். அபிஜித்தின் திறமையைக் கண்ட இசை ஆசிரியரான அஞ்சனா கிராமிய பாடலை பாட அதற்கு அபிஜித் அற்புதமாக தாளம் போட்டார். ஆசிரியை அஞ்சனா பாடி அபிஜித் இசையமைத்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பல லட்சம் பேர் அதை பார்த்து ரசித்து வருகின்றனர். நட்சத்திரங்கள் உருவாக ஆசிரியர்களே காரணம் என பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். தான்சானியா நாட்டில் சென்னை ஐஐடியின் குழை திறப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியது. தேசிய கல்வி மைய தரவரிசையில் முதல் இடத்தை பிடித்த சென்னை ஐஐடியின் குழையை தான்சானியாவின் சான்சிபார் என்றிடத்தில் அமைப்பதற்கான பேச்சுவார்த்தை நடைபெற்று வந்தது. இந்நிலையில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் முன்னிலையில் இந்திய அரசின் கல்வி அமைச்சகம், ஐஐடி மெட்ராஸ் மற்றும் சான்சிபார் தான்சானியாவின் கல்வி மற்றும் தொழிற்பயிற்சி அமைச்சகம் இடையே ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்தியாவிற்கு வெளியே அமைக்கப்படும் முதல் ஐஐடி வளாகம் இது என்பது குறிப்பிடத்தக்கது. மதுரையில் கட்டியுள்ள கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தில் சங்க தமிழ் பெயர்கள் எழுத்து பிள்ளைகளுடன் இருப்பது பெரும் முகச்சுழிப்பை ஏற்படுத்தியுள்ளது. முதலில் 114 கோடி ரூபாய் ஒதுக்கி பின்னர் மேலும் 101 கோடி ரூபாய் வழங்கியதன் மூலம் சுமார் 215 கோடி ரூபாயில் கட்டப்பட்டு வரும் நூலகம் வரும் 15ஆம் தேதி திறக்கப்படவுள்ளது. இதில் குறுந்தொகை, நூற்றாண்டு என்ற வாசகங்கள் எழுத்து பிள்ளையுடன் பெரிய எழுத்துக்களில் எழுதப்பட்டுள்ளன. இதனிடையே நூலகத்துக்கு ஆள் எடுப்பு பணியும் ரகசியமாக நடப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நூலகத்தின் பெயரில் எத்தனை பிள்ளைகளை செய்வார்கள் என தமிழறிந்தோர் கொதிப்படைந்துள்ளனர். மெட்டா நிறுவனத்தின் த்ரெட்ஸ் செயலி இந்தியாவில் அறிமுகமானது. ட்விட்டருக்கு போட்டியாக களமிறங்கியுள்ள மெட்டா நிறுவனத்தின் த்ரெட்ஸ் சமூக வலைதள செயலி இந்தியாவில் வெளியானது. த்ரெட்ஸ் செயலிகள் வெளியான 4 மணி நேரத்திலேயே 5 மில்லியனுக்கு மேலானோர் பதிவிறக்கம் செய்துள்ளனர். பயனர்கள் தங்களது இன்ஸ்டாகிராம் கணக்கின் மூலம் த்ரெட்ஸ் செயலியில் லாகின் செய்து கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. த்ரெட்ஸ் செயலியில் 500 எழுத்துக்கள் வரை உபயோகிக்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது. சில நாட்களுக்கு முன் ட்விட்டரில் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ள நிலையில் த்ரெட்ஸ் செயலி பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. தக்காளி விலை கிடுகிடுவென உயர்ந்து வரும் சூழ்நிலையில் கர்நாடக மாநிலத்தில் விவசாயி ஒருவரின் நிலத்தில் இருந்து 2.5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தக்காளி திருடப்பட்டுள்ளது. ஹாசன் மாவட்டத்தில் தரணி என்ற பெண் விவசாயி தமது 2 ஏக்கர் நிலத்தில் தக்காளி சாகுபடி செய்திருந்தார். நல்ல மகசூல் கிடைத்து விலையும் அதிகமாக இருந்த நிலையில் 60 மூட்டை தக்காளியை மட்டும் அறுவடை செய்து சந்தைக்கு எடுத்து சென்றுள்ளார். இந்நிலையில் மீதமிருந்த தக்காளியை இரவு நேரத்தில் மர்ம நபர்கள் திருடி சென்றுள்ளனர். இதன் மதிப்பு 2.5 லட்சம் ரூபாய் என்று தரணி கூறியுள்ளார். இது தொடர்பாக ஹலேஃபீட் காவல் நிலையத்தில் புகாரும் தெரிவித்துள்ளார். மிசோரத்தில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான சுமார் 4.5 கிலோ மெத்தமெட்டமைன் என்ற போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது. ரகசிய தகவலின் பேரில் மிசோரம் காவல்துறை மற்றும் சுங்கத்துறை அதிகாரிகள் இணைந்து செயலாற்றியதில் போதைப் பொருளான மெத்தமெட்டமைன் பிடிபட்டது. போதைப் பொருளை கடத்திய டேவிட் லாலா, வில்லியன் தங்கா இரு இளைஞர்களை பிடித்த தனிப்படை அடுத்த கட்ட நடவடிக்கையில் இறங்கியுள்ளது. டெல்லியில் உள்ள தேசியவாத காங்கிரஸ் அலுவலகத்தில் துரோகி பிரபுல் பட்டேல் என புதிய பேனர் வைக்கப்பட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அக்கட்சியின் மூத்த தலைவராக இருந்த அஜித் பவார் பாஜகவுடன் கூட்டணி வைத்ததன் மூலம் அம்மாநிலத்தின் துணை முதல்வராக நியமிக்கப்பட்டார். தேசியவாத காங்கிரஸ் கட்சிக்கு 53 MLAக்கள் இருந்த நிலையில் 40 பேர் அஜித் பவாருக்கு ஆதரவு என கூறப்படுகிறது. இந்நிலையில் டெல்லியில் உள்ள தேசியவாத காங்கிரஸ் அலுவலகத்தின் வெளியில் அஜித் பவார், பிரபுல் பட்டேல் படம் குறித்த பேனரை அகற்றிய கட்சியினர் துரோகி என பொறித்த புதிய பேனரை வைத்துள்ளனர். உத்தரகாண்ட் மாநிலம் கேதார்நாத் கோவிலை சுற்றி வீடியோக்கள் எடுக்க கோவில் நிர்வாகம் தடை விதித்துள்ளது.
யூடியூப் ஷார்ட்ஸ் இன்ஸ்டா ரீல்ஸ் போன்ற வீடியோக்கள் எடுப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கோவில் நிர்வாகம் சார்பில் காவல்துறைக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. கடந்த வாரம் காதல் ஜோடி கேதார்நாத் கோவில் முன்பு காதலை வெளிப்படுத்திய வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி விமர்சனத்திற்கும் கண்டனங்களுக்கும் ஆளாகிய நிலையில் காதல் ஜோடி மீது வழக்கு பதியப்பட்டது. இதையடுத்து கோயில் நிர்வாகம் சார்பில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பொது சிவில் சட்டம் ஒரு அரைவேக்காடு யோசனை என காங்கிரஸ் மூத்த தலைவர் நவ்பாரத் விமர்சித்துள்ளார். தாம் சிஏஏ சட்டத்தால் ஈர்க்கப்பட்டதாக கூறியுள்ள நவ்பாரத் அதை மத்திய அரசு இன்று வரை முழுமைப்படுத்தாமலும் அமல்படுத்தாமலும் உள்ளதாக சாடினார். அசாம் மாநிலத்திற்கு பெரும் தேவையாக இருந்த என்ஆர்சி சட்டம் அதன் முடிவில் எதிர்பார்ப்புக்கு மாறாக அமைந்தது என அதிருப்தி தெரிவித்துள்ள நவ்பாரத் இது பாஜகவின் தவறான முடிவுகளுக்கு மிகப்பெரிய உதாரணம் என கூறியுள்ளார். காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து வழங்கும் சட்டப்பிரிவு 370 நீக்கிய விவகாரம் உச்சநீதிமன்றத்தில் உள்ளதை சுட்டிக்காட்டிய நவ்பாரத் இதேபோல்தான் பொது சிவில் சட்டமும் அரைவேக்காட்டு யோசனை என விமர்சித்துள்ளார். வடகிழக்கு இந்திய மாகாணங்களின் பாஜக தலைவர்கள் கூட்டம் அசாம் மாநிலம் குவஹாத்தியில் இன்று நடைபெறுகிறது. 2024 தேர்தலை எதிர்கொள்வது அதற்கு தயாராவது குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட இருப்பதாக அம்மாநில பாஜக தலைவர் தெரிவித்துள்ளார். இந்த கூட்டத்தில் மேற்கு வங்கம், பீகார், ஜார்க்கண்ட், ஒடிஷா உள்ளிட்ட மாநிலங்களின் பாஜக தலைவர்கள், பொதுச் செயலாளர்கள் உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் பங்கேற்க உள்ளனர். குஜராத் மாநிலம் நாடியாட்டில் சாலையில் தேங்கிய மழை நீரில் பழுதாகி நின்ற காரை தீயணைப்புத்துறையினர் கயிறு கட்டி மீட்டனர். பருவமழை தீவிரமடைந்து வரும் நிலையில் பல்வேறு மாநிலங்களில் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. குஜராத்தில் வீடுகளில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் மக்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். சாலைகளில் மழைநீர் தேங்கியுள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் பாதிப்புக்கு ஆளாகி வருகின்றனர். இதனிடையே நாடியாட்டில் சாலையில் தேங்கிய மழை நீரில் பழுதாகி நின்ற காரை தீயணைப்புத்துறையினர் கயிறு கட்டி மீட்டனர். ஜம்மு காஷ்மீரில் அமர்நாத் வனலிங்க யாத்திரையின் முதல் 5 நாட்களில் சுமார் 67,000 பக்தர்கள் தரிசித்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த 1ஆம் தேதி தொடங்கிய அமர்நாத் யாத்திரை ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரை 62 நாட்கள் நடைபெறவுள்ளது. யாத்திரை காரணமாக மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறை, எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் சார்பில் பாதுகாப்பு மற்றும் பக்தர்களுக்கு தேவையான வசதிகள் செய்யப்பட்டு வருகின்றன. பக்தர்களின் எண்ணிக்கை மேலும் உயரும் என்பதால் அவர்களுக்கு தேவையான உதவிகள் மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை ஆலந்தூரில் சாலையில் சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து ஒன்று சென்டர் மீடியனில் மோதி விபத்துக்குள்ளானது. சிறுச்சேரி ஐடி பூங்காவில் இருந்து கோயம்பேடு நோக்கி சென்று கொண்டிருந்த பேருந்து ஒன்று மடுவான்கரை மேம்பாலத்தில் இருந்து இறங்கும்போது காந்தி மார்க்கெட் பகுதியில் சாலையின் நடுவே இருந்த சென்டர் மீடியனில் மோதியது. இதில் பேருந்தில் பயணித்த 10 பேருக்கு லேசான காயங்கள் ஏற்பட்டது. மேலும் விபத்து நேர்ந்த இடத்தில் நீண்ட நேரமாக ஆம்புலன்ஸ் வராததால் காயமடைந்தவர்கள் தாங்களாகவே மருத்துவமனை சென்றதாக கூறப்படுகிறது.